வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை. எப்பொழுதுமே திருக்குறள், அறம், கடவுள், கல்வி, உலகம் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சுப்படும். ஒரு மாணவனுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சுப்படும். இடையிலே கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்களை சொல்ல வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக நான் ஒன்று கூறுகிறேன். கிருபானந்த வாரியார் நக்கல் காமெடினே வச்சுக்கோங்க. கிருபானந்த வாரியாரோட காமெடி, எனக்கு 58 வயசு ஆகுது. நான் ஒரு 7 வயசு 8 வயசில் கிருபானந்த வாரியார் பேச்சை காட்டிருக்கேன். அவர் மாதிரி நக்கல் அடிக்க இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. சின்னிசேந்த் அப்படிங்கிற ஒரு நடிகன் கிருபானந்த வாரியார் நக்கல் பண்ணி அவர் பேசுகிறது மாதிரியே பேசுவான். ஆனால் கிருபானந்த வாரியாருக்கு உள்ள அறிவு எவனுக்குமே கிடையாது. தற்காலத்தில் அவ்வளோ காமெடி நக்கல் எல்லாமே பண்ணுவார். அவர் மாதிரி ஜோக் அடிக்க அவர் ஆலை உலகத்தில் கிடையாது. ஒரு சின்ன ஜோக்கை சொல்கிறேன். அதாவது திருக்குறள் மனகரன் என்றால் அறம், பொருள், இன்பம், திருக்குறள், கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம் இதெல்லாம் பேசுகிறது உலக மக்கள் நன்றாக வாழ்வதற்காக. வாழும்போதே சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அறம்பொருள் இன்பம்னா என்ன? காமத்து பால கடைசியில் கொண்டாடுவார். இந்த காமத்து பால் கடைசி வரைக்கும் மனிதனுக்கு புலன்களுக்கும் கிடைக்கக்கூடிய இன்பம் அதை கடைசியில் வைப்பார். வாழும்போதே சந்தோஷமாக வாழ சில வழிமுறைகளை கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு அடிப்படை சொல்லுகிறேன். கிருபானந்த வாரியார் வாழ்ந்த காலத்தில் தென்கட்சி கோ சுவாமினாலும் அவரே ஒரு 1000 வீடியோக்கு மேலே காமெடி செய்ய சொல்லுவார். அவர் எங்கடா பேச்செல்லாம் கேட்டார்னா, கிருபானந்த வாரியார் வாழ்ந்த காலத்தில் அவர் சொன்ன சொற்களை வச்சு அடிப்படையில் பேசிக்கலாம் அடிச்சு விட்டு போயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகி சிவம், சாலமான் பாப்பையா, அப்புறம் வைரமுத்து, இந்த மாதிரி புலவர்களாம். அதாவது சைவ சுத்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், மெய், வாய், கண், காது, மூக்கு, செவி இவைகளால் இவைகளினால் கேட்கக்கூடிய அறிவு தான் மனிதனுக்கு. ஒருத்தன் சொந்த புத்தியால் எவனாலும் சொல்ல முடியாது. கிருபானந்தவர்கள்லாம் பல புத்தகங்களை படித்து கிருபானந்தவர்கள் ஒன்று சொல்லுவாராம். அன்னைக்கே இதில் சோசோ மீ சுந்தரம் என்பவர் ஒருவர் இருக்கார். தற்காலத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபானந்த வாரியாரோடு வாழ்ந்த காலம். ஒரு செய்தியை படித்து அப்பயே மக்களுக்கு சொல்லிடணும் அப்படின்பா கிருபானந்த வாரியார். அந்த மாதிரி நானும் சில சுவாரஸ்யமான கிருபானந்த வாரியாரை பேச்சை கற்றுக்கேன். அதில் சுவாரஸ்யமான ஒரே ஒரு கதையை சொல்லுகிறேன். தற்காலத்து மாணவர்களுக்கு சுவை உள்ளதாக இருக்கும். ஒன்றில் சார் ஒரு பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் பல பேர் கூடியிருக்காங்க. 2 பேர் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு வந்து நிற்கிறான். அந்த 2 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தரை ஒத்து ஒத்து பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஒரு சின்னவங்க, ஒரு பெரியவங்க, அப்படியே வச்சுக்கோ. இந்த சின்னவங்களாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். தண்ணி அடிச்சுட்டு வந்தான். பக்கத்தில் உள்ள பெரியவங்க கேட்குறாங்க, யோ ஏன் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்க? நானும் 1/2 மணி நேரமாக உன்னை பார்க்குறேன், எதுக்குங்க பார்த்துக்கிட்டே நிற்கிறேன் நீ? அம்மா, கிருபானந்த வாரியார் கிட்ட ஒரு 10 வருஷம் மாதிரி சொன்னதோ. அவர் சொல்கிறார், நானும் 1/2 மணி நேரமாக பார்த்துக்கிட்டேன், இது ஆனா பெண்ணான்னு தெரியலை எனக்கு. இவன் நமக்கு அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களோ, ஒரு ஆணா பெண்ணான்னு கூட தெரியல. பட்டாண்டில் அப்படி ஒருவனுக்கு அதுதான் நான் 1/2 மணி நேரமாக நான் பார்த்துக்கிறேன். உடனே அந்த உருவம் சொன்னது, யோ அது என் பொண்ணியா, எதுக்கியா நீ பார்த்துக்கிட்டு? ஓஹோ, தெரியாமல் திட்டிட்டம்மா, மன்னிச்சுங்கம்மா. என்ன உருவம் ஆணா பெண்ணான்னு எனக்கு தெரியலை, அதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது ஆனால் பெண்ணான்னே தெரியல, காப்பாற்றுக்கிறேன். உங்களை பெற்றவங்க
வளர்க்க தெரியாமல் வளர்த்துருக்காங்க. ஆனால் அப்போ என்னன்னே தெரியாமல் வளர்த்துருக்காங்க. அவங்களாம் மனுஷங்களா, மனித தென்மங்களா, இப்படியா பிள்ளைங்களை வளர்க்குறது? அதுக்காக தான் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அது என் பொண்ணியா இப்படி, ஐயோ தெரியாமல் உங்களை தெரிஞ்சிட்டம்மா, அது உங்கள் பொண்ணுன்னு சொல்கிறீங்களேம்மா, கோச்சிக்காதுங்கம்மா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. சரிம்மா, அந்த பொண்ணோட அப்பாவா நீங்கள் அம்மாவா அது எனக்கு தெரியலம்மா, சொல்லுங்க. நான் இதில் பெரிய முக்கியமான விஷயம் இருக்குது. அது ஆனா பொண்ணான்னு தெரியாமல் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் உள்ள உருவம் திட்டுனிச்சு, என் பொண்ணு எங்கேயா பார்க்குறேன்னு அந்த பொம்பளை கேட்க அவர் நக்கல் அடிக்கிறாரு. கிரமானந்த வாரியார், தெரியாமல் உங்களை திட்டேன், நீங்கள் யாருமா எங்களுக்கு அப்பாவா அம்மாவா அப்படின்னு கேட்டால் என்ன தான் அப்பாவா அம்மாவான்னு இவருக்கு தெரியலைன்னா நீங்கள் வளர்த்த முறை சரியில்லை. இதனுடைய நக்கல் விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம். அந்த காலத்தில் கை தள்ளிட்டு வீடியோ போடுவாங்க, யாரோ ஒருத்தர் அப்லோடு பண்ணாங்க, அதில் மிக முக்கியமான விஷயம். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்னும் ஒன்று சொல்லுவார், அழகாக சொல்லுவார், அரசனுக்கு மந்திரியோட கடமை என்ன தெரியுமா? பொருள் உரைத்தார், பொருள் எடுத்தல் கிடையாதுன்பார். எல்லாம் கை தட்டுவணும், உண்மையான விஷயந்தான். மந்திரிக்கு என்ன வேலை? அரசன்கிட்ட சொல்லணும், இவ்வளோ பொருள் வந்திருக்கு, இவ்வளோ செல்வம் வந்திருக்கு, நான் பிரச்சனை. பொருள் உரைத்தல், பொருள் எடுத்தல் கிடையாது. இன்றைக்கி மந்திரியெல்லாம் என்ன பொருளை எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறானோ, அதை நக்கலாக ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார் கிருமானந்த வாரியான. அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அவருடைய அடிப்படையில் வந்தவர்கள் தான் தென்கட்சி கோசாமினாதன், அவருக்கு சுகி சிவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்கட்சி கோசாமிநாதன் பேசின பேச்சுக்கு மேடையில் இவர் உட்காந்துருப்பார், சுகி சிவம் உட்காந்துருப்பார். ராமாயண் பாப்பையா ராமாயண் அவர் உட்காந்துருப்பார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். அவர்களுக்கு பிறகு வந்த கவிஞர்கள் எத்தனை பேர், இதுக்கு பிறகு கடைசியாக அவன் நான் வந்தவன், இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே. வாழ்க்கையில் அறம்பொருள் இன்பம் வள்ளுவர் கூறியிருப்பார், அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழமில்லை. எல்லாம் குரல் வந்து வாழ்க்கை தேவையான்னு அவர் கேட்டனா, வாழ்க்கைக்கு தேவை, அதன்படி வாழ்ந்தால் நம்மளுக்கு தரித்திரியம். தரித்திரியம் என்றாலே ஒரு அர்த்தம் உண்டு, தருத்தி இரும் அப்படிங்கிறது தான் தருத்தியம். வாழ்க்கையில் இந்த மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னையா பிச்சைக்காரப்பையா அப்படின்னா மற்றவங்க நம்மளை பேசுவாங்க, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ தருத்திரும், உன்னுடைய புகழ் உச்சிக்கு போகும். இறைவன் கட்டளை. வாழ்க்கையில் பொது மனிதன் மற்றவன் நம்மளை யார் சார் கேவலப்படுத்துறது? இவனுக்கு கேவலப்படுத்த என்ன அறிகிறது? அது நம்மளை போகிற மனுஷன்தான் அவன். மற்றவங்க வந்து நம்மளை கேவலப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது, அதை பற்றி பொருள்படுத்தணும் அவசியமே நம்மளுக்கு கிடையாது. இவன் என்ன பெரிய ஆளா பிச்சைக்கார பையன், மற்றவன் நம்மளை திட்டலாம், அதை பற்றி நீ கவலைப்படாத. உன்னுடைய அறிவு என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னுடைய வெளிப்பாடு என்ன, உன் திறமையை உலகத்துக்கு வெளிக்காட்டு, அதுதான் பெருமை. இன்றைக்கு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அன்னை தெரசா, பல பேர் எத்தனையோ உதாரணம் சொல்லலாம், அவங்களாம் இறந்து போட்டாங்க சார். அவர்களுடைய புகழை இன்றும் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். உன்னுடைய திறமையை உலகத்துக்கு வெளிக்காட்டு, நீ யார் என்பது உன் இயக்கை என்ன, உடம்பு உடம்பு அழிஞ்சு போனாடா, உன்னுடைய புகழை என்ன, 1000 வருஷம்னாலும் மத்தம் பேசிக்கிட்டு இருப்பான், அதுதான் உண்மையான வாழ்க்கை. வள்ளுவர் பல விஷயங்களை சொல்லியிருப்பார் சார், இன்றைக்கு அது வேண்டாம். மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருங்க. ஒரு குறிப்பேடு 10 ஏடு எடுத்து வைத்திருக்கேன். மாணவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ள அறிவு கருத்தையும் சொல்ல வேண்டும், அதே போல் இன்பமாய் சந்தோஷமாய் இந்த கல்வியையும் படிக்க வேண்டும். அதுக்காக எனக்கு வாழ்க்கையில் சிரமம், அது ஆனால் அதை பற்றி கலவரம்
சில முக்கியமான விஷயங்களை அரை மணி நேரம் வீடியோவாக நாளைக்கு போட போகிறேன். என்னைக்குன்னு 500 போனாலும் போடுறாலும் நிறுத்தி போய் போட்டுருவேன், கார் போட்டுருவேன், போட்டு நாளைக்கு 30 மணி நேரம் வீடியோ. இந்த மாணவர்கள் தாமும் வளர வேண்டும், தன்னால் பிறரும் வாழ வேண்டும். அதற்கான அறிவுரை என்ன? அவர்கள் படிக்கும்போது போர் அடிக்காமல் விஷயம் இருக்குது என்ன? அத்தனையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. இதை நாளை இந்த மாணவர்கள் பார்க்க வேண்டும். 10 மணிக்கு 10:30 வீடியோ போடுவேன், அனைமா அப்லோடு பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு ஒரு 11-12 மணிக்கு கிடைக்கும். தயவுசெய்து நாளைக்கு இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்ப்பது முக்கியமல்ல, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்வும் வளம் பெற வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர் உற்றார் உறவினர் அத்தனை பேரும் வளம் பெற வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன, தத்துவம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, கல்வி என்றால் அத்தனைத்துக்கு உப்பையில் போட்டுறான் சார். ரொம்ப விஷயங்கள் இருக்குது சார். கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சவங்கன்னா ஒரு 1000 வருஷம் இந்த சரித்திரம் ஒன்றை சொல்லுங்க பார்க்கலாம். நான் 1000 கோடிக்கு அம்பானி 1000 கோடிக்கு சொந்தக்காரன், ஜான் மில்லையா, அன்றைக்கி உலகத்து இந்தியாவிலே வாழ முடியாது. ஜான் அவன் பேர் என்ன பிள்ளையாவோ என்னமோ தெரியல, அவன் லண்டனில் போய் வளர்ந்துருக்கான். எத்தனை கோடி சம்பாதிச்சானா சார், சுதந்திரமாக இந்தியாவில் வாழ முடியல, ஒரு லண்டனில் போய் வளைஞ்சிருக்கானே ஜான் மில்லையாவா, அவன் பேர் தெரியாது. அறம்பொருள் இன்பத்தோடு வாழ், உனக்கு துன்பமே வராது. மற்றவனை பார், அவனை மாதிரி கார் வாங்கணும் கோடி சொன்னான் நினைக்கவே நினைக்காது. உன்னையோட கீழ்மையான உள்ளவனை பார், எழுதி பார். நான் காலில் ஒன்றும் நினைக்காத, 2 கால் இருக்கு, காலே இல்லாதவன் காலே இல்லாதவன் கம்ப பண்ணிட்டு போகிறான். அந்த நிலைமையை ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை என்று நினை, அதுவே பெருமை. இந்த உலகத்தை பற்றியும் நிலையானது உலகம் இல்லை என்பதை, மனித வாழ்க்கை நிலையானது இல்லை என்பதையும் அவன் புரிந்து கொள்கிறான், அவனுக்கு துன்பமே வராது. சத்தியமான உண்மை. யாக்கை நிலையானதில்லை, இந்த உடம்பு நிலையானதில்லை, நல்ல செல்வமும் நிலையானதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும். செல்வம் கோடிக்கணக்கில் 1000 கணக்கில் 1,00,000 கணக்கில் செம்பாஜி வச்சான் தான் பெரிய மனுஷனா, அது நிலையானதில்லை. நல்லா கேட்டுங்க, அம்பானியே சுற்று போகிறாரு, இத்தனை கோடி விஷயம் எவனாச்சும் மண்ணில் போட்டு தங்கத்தை பாய்க்கிறானா சார், எல்லாம் ஞாயிச்சு போகிறாங்க. இந்த செல்வம் நிலையானதில்ல. ஜப்பானில் சுனாமி வந்தப்போ எத்தனை கோடி கார்கள் அடித்து போய்கிடணும், எத்தனை வீடுகள் அடித்து போய்கிடணும், இலங்கையில் எத்தனை வீடுகள் அடித்து போய்கொண்டிருந்த, சிங்கப்பூரில் எத்தனை வீடுகள் அப்படியே இயற்கையின் சீற்றம் எவனாலும் தாங்க முடியாது, அடித்து எத்தனை கோடி சம்பாதிச்சு. அப்போ என்ன சார் நினைப்பான் ஒரு மனுஷன், இத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சோமே சொல் வேணுமா உயிர் வேணுமா, அப்போது உயிர் வேணும்னு நினைப்பான். ஒன்றும் இல்லை சார், ஒரு ரூமில் அடைச்சி போட்டு வைங்க, 1000 கோடி தங்கத்தை பக்கத்தில் வைங்க, கதவை விரித்து போட்டிடுங்க, 1000 கோடி செல்வம் வேணுமா, ஒரு பிஸ்கட் வேணுமானு கேட்டு பாருங்க. ஒன்றும் இல்லை, 2 நாள் அடைச்சி பாருங்க, 1000 கோடி சொத்தே வேணாம், எனக்கு பிஸ்கட்டை ஒன்று குடிக்கா அப்படின்னு தான் கேட்பான். இது மனிதன் இயல்பு. இப்படி இருக்கும்போது செல்வம் நிலையானது என்று நினைப்பது முற்றார்த்தம், இந்த உடம்பு நிலையானது என்று நினைப்பது முற்றார்த்தம். இதை தமிழ் சித்தாந்த ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். கொஞ்சம் திருமூலர், திருவள்ளுவர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர்கள், அப்போ சுந்தரர், எத்தனையோ ஞானிகள் சொல்லிவிட்டு போயிட்டார்கள் சார். ஆனால் எப்படி முறைப்படி எடுத்துரைக்க, இந்தியாவில் ஆணும் கிடையாது சார், இந்தியாவில் ஆள் கிடையாது சார். சத்தியமான இதை சொல்லி ஒரு 10 மாணவர்கள் நாச்சேன். நான் சொல்கிற கருத்தில் 140% ஏற்றுக்கிட்டால் பெரிய விஷயம். சேலம் இருக்குமானே அம்மா டபுள்எம்ஏ முடிச்சாது, அக்கா அக்கான்னு சுயிசவன் கூப்பிடுவான், 2 இட்லிக்கு மேலே சாப்பிடாது. நானே முட்டாள்தனமாக அந்த வீட்டுக்கு போய் சேலத்துக்கு கிளம்பி செத்து போட்டாங்க அந்த அம்மா வந்துட்டு வந்துருக்கு. இதுதான் உண்மை, வாழ்க்கையின் உண்மை சார். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கலாம், நல்ல அழகாக பாசமாக வளர்க்குறோம், எத்தனையோ குழந்தைகளை தமக்கு 2 புள்ள அழைக்கிறோம். ஒரு பையன் செத்துப்பட்டால் அதோட துன்பம் இருந்தா சார், ஏன் சார் பையன் சாவுறான், இதெல்லாம் நினச்சி பார்க்க வேண்டாமா சார். மனிதன் ஏன் பையன் சாவும் போகிறான், அம்மா போயிட்டாருன்னு போகிறான், ஆக்சிடெண்ட் செத்து போகிறான், அவனுடைய துன்பத்தில் அதை விட துன்பம் வேற இருக்குது. நீ கோடிக்கணக்கில் 1000 கணக்கு அத்தனைக்கு கொடுத்துறாலே என் பிள்ளை உயிரோட போகிறான்னு தானே கேட்டீங்க.
அப்பொழுது செல்வம் பெரிதா, நல்லா கேட்டுக்கணும், செல்வம் பெரிதா, இந்த உடம்பு பெரிதா, உயிர் பெரிதா, வாழ்க்கையின் தத்துவம் என்ன? தத்துவம் என்றால் நிலையான பொருள், 36 தத்துவங்கள் தமிழில் எல்லாம் புரிஞ்சுக்கணும் சார். இதை பற்றி 1500 வீடியோ சார், 3 வருஷமாக 2019 போட்டிருக்கேன், 420 சக்குரு சார், எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை. நான் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் மூட்டை தூக்குற வீடியோ தயவுசெய்து பாருங்க. திருக்குறளை பற்றி இந்தியாவில் எவனும் சொன்னவன் கிடையாது. எவனாச்சும் ஒருத்தன் திருக்குறளை பற்றி என்ன மாதிரி உலகம் சொல்லியிருந்தா, அப்பயே நான் உயிரிழக்க தயார். இலங்கையில் இலங்கை ஜெயராஜன் அவர் என் குருநாதர். இந்தியாவில் ஒருத்தம் கூட கிடையாது, இலங்கையில் இருக்கானே தமிழ் வாழ் தமிழ் மக்கள், தமிழ்நாடு, தமிழ், திருக்குறளில் திருவள்ளுவரை கன்னியாகுமரியில் செலவு வச்சிட்டோம், 1000 உயரத்தில், 100 உயரத்தில், என்ன சார் பெருமை? திருக்குறளில் முத குறளுக்கு விளக்கம் சொல்ல சொன்னார் இந்தியாவில் எவனாச்சும் சொல்ல சொல்லுங்கள், இலங்கை ஜெயராஜ் சொன்னவர். அவர் பேச்ச கட்டு நான் சொல்லுவேன், வேற எவனாச்சும் இந்தியாவில் சொல்கிறானா இருக்கானா? 10 தொடர்ந்து எவனாச்சும் சொல்ல முடியுமா சார்? அது பெருமை விஷயம் இல்லை. 1330 குரலை ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லு, முழுமையான விளக்கம் என்ன சார்? விளக்கத்தை சொன்னால்தான் சார் உலக மக்களுக்கு பயன் வரும். நன்றி மாணவர்களே, எனக்கு எப்படியாவது தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை இந்த உலகின் அறிவாளி என நிரூபிக்க வேண்டும், அது என்னுடைய லட்சியம். நான் அறிவாளியாக உங்களை நிரூபிக்க வேண்டும் என்றால் செய்வோம், தத்துவம், தர்மம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கான்றிருக்கான் உமாபதி சிவாஜியர். 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் சார். கலைஞானம் என்ற கலை என்ற கல்வி, ஞானம் என்றால் அது, இதை எவன் ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் உலக அறிவாற்றலை பெற்று விடுவான். இது என்னுடைய கருத்தல்ல, சத்தியம், உண்மை. நன்றி மாணவர்களே. நாளை ஜாலியான என்டர்டைன்ஸ், உலக மாணவர்களுக்கு எப்போதும் கல்வியே சொல்லிக் கொடுக்க, எப்போதும் காலை இட்லி, மத்தியானம் சோறு சாம்பார், ராத்திரிக்கு டிமா, இப்படியே வாழ்ந்துருந்தா வளைப்பில்லை. ஒரு நாளைக்கு டிஃபரன்ஸாக பண்ணும், நாளைக்கு டிஃபரன்ஸாக சந்தோஷமான செய்திகளோடு மாணவர்கள் ஜாலியாக இருக்குமாறு ஒரு வீடியோ நாளைக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி மெயின்டைன் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் நாளைக்கு பண்ணுவேன். முடிந்த அளவுக்கு பாருங்கள், சந்தோஷமாக இருங்கள், அறம்பொருள் இன்பத்தோடு வாழுங்கள், அறத்தோடு வாழுங்கள், அதனுடன் கூடிய இன்பமும் பொருளும் உங்களுக்கு கிடைக்கும், சத்தியமான உண்மை. நன்றி மாணவர், மீண்டும் நாளை சந்திப்போம். பார்க்கும் மாணவர் சப்ரிசைங்கம், நன்றி வணக்கம். எதுக்கு சப்ரிசைங்கன்னு சொல்லணும்? இப்போ 420 சப்ரிசா, இப்போ என்ன நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, போய் சொல்லல. ஒரு நாளைக்கு 1-2 ஏறிக்கிட்டே போகுது. இந்த தமிழகத்தில் வாழும் ஒருவன், தமிழ்நாட்டில் 1000 பேர் என்னால் படித்து புண்ணிய அடைஞ்சாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். நான் எப்படியோ எனக்கு ஒரு அது என்ன, பிரம்மலோகம், இந்திரலோகம், சந்திரலோகம் எல்லாம் வேண்டாம், எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அல்லவா? நான் மூட்டை திக்கும் தள்ளாது, பட் என்னால் வாழ்ந்த மாணவர்கள் பயனடைந்தால் அதுக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்கும். என்னால் முடிஞ்ச தர்ம செய்திகளை எனக்கு இந்தியாவில் சொல்ல வேண்டும், தமிழ் மாணவர்களுக்கு, உலகத்தில் உள்ள மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆட்டோ டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் பண்ண வேண்டும் என்னுடைய ஆசை. நற்சிந்தனை, நற்சிந்தனை, நல்ல செய்திகள், நல்ல செயல்கள், இது ஒரு மனிதனுக்கு வேண்டும், அவசியம். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைய கல்வி உலக மாணவர்கள் சந்தோஷமாக இருக்க அனைத்து செய்திகளையும் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வீடியோ நாளைக்கு அப்லோடு பண்ண போகிறேன். இந்த 1 மணி நேரம் வீடியோவும் நெட் கார்டு போட்டு தான் பேசப்போம். அது 500-1000 சொல்லாங்கன்னா நெட் கார்டு போட்டு 1 பூசல் வாங்கிட்டேன் சார். 1 மணி நேரம் வீடியோ போட்டு உலக மாணவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அறம்பொருள் இன்பம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும், தர்மத்தோடு வாழ்ந்தால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பது தெரிய வேண்டும். இதை அத்தனையும் நாளைக்கு சொல்வேன். பார்க்கும் மாணவர்கள் சப்ளி செய்யும். நன்றி வணக்கம்.
மீண்டும் நாளைக்கு வந்து அதிகமாக இருக்கும்.